அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் சா மணிஷ் மணிகண்டன். இந்த யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோல் சம்பந்தமான நோய்கள், தேமல், அந்த வடு, அது பார்த்திங்கன்னா பருக்கள், வடு, இந்த மாதிரியான தோல் சம்பந்தமான நோய்கள் எல்லாத்துக்கும் ஏற்பட காரணமாக இருப்பது கேதுவினால் ஏற்படக்கூடியது. ஒரு சில நபர்களுக்கு கேது கெட்டிருந்தாலும் ஏற்படும், ஒரு சில நபர்களுக்கு கேது ஆறாம் இடத்தில் இருந்தால் ஏற்படும், ஒரு சில நபர்களுக்கு கேது திசை நடக்கும்போது ஏற்படும். குறிப்பாக கேது திசை நடக்கக்கூடியவர்கள், ஆறில் கேது இருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரு இரண்டு விதமான பரிகாரத்தை சொல்லப்போகிறேன். மிகவும் முக்கியமான பரிகாரம் ஒன்று, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவகிரகத்தை வழிபடுவது. இன்னொன்று, ஆறில் கேது உள்ளவங்களும் தசாபுத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 8:30 சிவன் கோயிலுக்கு போயிடுங்க. 8:30 போயிடணும், அதுக்கு மேலே ஆகக்கூடாது. 8:35 போகக்கூடாது. 8:30 போயிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நவகிரகத்துக்கு போயிட்டு, அதாவது யமகண்ட நேரம் 9 மணிலேருந்து 10:30 அந்த யமகண்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நவகிரக சன்னதியில் வந்து தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை, கொட்டைப்பாக்கு, கதம்பப்பூ இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணணும். அங்கேயே வச்சுட்டு வந்துடணும் அந்த அர்ச்சனை பண்ணதை. ஆனால் சிவன் கோவில் அர்ச்சனை பண்ணதை வீட்டுக்கு எடுத்து வந்துருங்க. நவகிரகத்தில் அர்ச்சனை பண்ணது, நவகிரக சன்னதியில் அர்ச்சனை பண்ணது அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க. ஸோ இதை செஞ்சு வரும்பொழுது உங்களுக்கு தோல் சம்பந்தமான நோய்கள் கட்டுப்படுத்த முடியும், கண்டிப்பாக சரியாகிவிடும். இதை வந்து ஒரு வாரம் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு 5 வாரம் கழித்து, இல்லை ஒரு 2 மாதம் கழித்து அடுத்தது திருப்பி இது பண்ணி பாருங்கள். குறிப்பாக வந்து உங்களோட ஒரு முதல் டைம் பண்ணோடனே ஒரு 2 மாதத்துலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் சரியாயிடும், கட்டுப்படுத்திடும், கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். இல்லை அதையும் தாண்டி நாட்கள் அதிகமாகணும், 2 மாதம் திருப்பி அகெயின் இதே இதை நீங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.